ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மாம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ப்ரொசீஜர் என்னென்ன, என்ன டைமில் பண்ணால் விசேஷம், அண்ட் என்ன மாதிரியான முறையிலலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், விநாயகர் சதுர்த்தி வந்து வெனஸ்டே, அதாவது ஆகஸ்ட் 31st அன்னைக்கு வந்து வருது. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எப்போ நம்ம வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணலாம் அது வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காத்தால 11:04 AM, அதாவது காத்தால 11 மணிலேருந்து மத்தியானம் 1:37 PM அப்போது வரைக்கும் அந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு அந்த சமயத்தில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து விசேஷமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து விநாயகர் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஜென்ரலான ப்ரொசீஜர் தான், அதாவது வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு வைக்க போகிற இடம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து விநாயகரை வாங்கிட்டு வரோம். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முக்கியமாக வந்து ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த பூஜையை பண்ணணும். அதுதான் அந்த பூஜையோட ரொம்ப வந்து விசேஷம். இதை நம்ம வந்து மூணு வழியில் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து நம்மக்கிட்ட ஏதாவது வந்து வெறும் ஃபோட்டோ தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை வச்சு கூட வந்து பூஜை பண்ணலாம். இல்லைனா இன்னொரு வே வந்து க்ளே அண்ட் டர்மரிக், அதாவது களிமண்ணும் மஞ்சளும் யூஸ் பண்ணி விநாயகர் பிடிச்சி நீங்கள் வந்து அவரை வச்சு நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி பண்ணலாம். இல்லைனா வந்து தேர்ட் ஈஸியான வே வந்து நீங்கள் வந்து சிலையாக கடையில் வாங்கிட்டு அவருக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட், அவரை வைக்கிற இடம் வந்து வெறும் தரையில் வைக்காதீங்க. ஒரு மண போட்டோ இல்லை ஒரு மேடை மாதிரி போட்டோ அதில் வந்து அவரை வைங்க. அவருக்கு முன்னாடி வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோலம் வந்து போட்டுருங்க. அடுத்தது வந்து விளக்கு ஏற்றுறது வந்து என்ன என்ன அவருக்கு ரொம்ப உதந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து ஜிஞ்சிலி ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஒரு விளக்கேற்றி வைங்க. இப்போ வந்து விநாயகருக்கு வந்து என்ன மாதிரியான அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் பன்னீரில் பண்ணலாம், இல்லைனா வந்து சந்தன பேஸ்டில் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம், இல்லைனா வந்து இளநீரில் பண்ணலாம், தேனில் பண்ணலாம், எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். இதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எதில் விருப்பமோ நீங்கள் வந்து அதில் வந்து அவருக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணிடலாம். அப்புறம் வந்து அந்த சிலையை வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அலங்கரிங்க. அவருக்கு ஒரு ஒரு வேஷ்டி ஒன்று வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பூ, அருகம்புல், மாலை இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து போடுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கணேஷ் மந்திரம் வந்து சொல்லிக்கிட்டு அவருக்கு வந்து பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதாவது அந்த பூ வந்து அந்த படத்தோட இல்லை அந்த சிலையோட கால் பகுதியில் வந்து விழற மாதிரி அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கணேஷ் ஸ்லோகம் நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம், இல்லை பூஜை பண்ணும்போதும் நீங்கள் சொல்லலாம். ஓம் கம் கணபதாய நமஹ. அடுத்து வந்து அவருக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கொழுக்கட்டை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொழுக்கட்டை வந்து கம்பல்சரியாக இருக்கணும். அதை தவிர வந்து தேங்காய் உடச்சி வச்சுருங்க. ஃப்ரூட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கற்பூரம் வந்து ஏற்றிட்டு ஏதாவது ஒரு கணேஷ் பாட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பாடலாம். இல்லை அந்த ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, அதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கற்பூரம் ஆரத்தி வந்து காட்டலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்க அந்த பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ரொசீஜர். ஸோ இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து டெய்லி காத்தாலையும் ஈவினிங்கும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எவ்வளோ நாள் வந்து நீங்கள் கணேஷ் சிலையை வீட்டில் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து விசர்ஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இது வந்து 10th day, அதாவது விநாயகர் சதுர்த்தியிலேருந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம 1st day எடுத்துக்கிறோம். அதுலேருந்து கவுண்ட் பண்ணி 10th நாள் வந்து இந்த விசர்ஜன் வந்து நம்ம பண்ணுறோம். அதாவது இவரோட விநாயகரோட சிலையை வந்து நம்ம கொண்டு போய் நம்ம முன்னாடியெலாம் வந்து வெளில வந்து கரைச்சிட்டு இருந்தோம். இப்போது வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து பீச்சில் கரைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த நாளை தான் நம்ம வந்து விசர்ஜன் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு வந்து ஒரு ஃபைனல் பூஜை நம்ம வந்து பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து அடுத்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிவிட்டு அந்த பூஜையை விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம வந்து
முடிவு செஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து விநாயகர் சதுர்த்தியோட சிம்பிள் ப்ரொசீஜர். இதை பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.